ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஆமான் என்பவன் அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனையில் முக்கியமான பொறுப்பில் இருந்தான். மிகவும் தீய எண்ணம் கொண்ட அவன் யார் தன்னை மதிக்கவில்லையோ அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று நினைப்பான். அவன் ராஜாவின் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தான். அதே அரண்மனை வாசலில் தேவ பக்தி நிறைந்த மொர்தெகா என்பவன் ஒரு நாளும் தீய வழியில் நடக்கும் ஆமான் உயர்ந்த பதவியில் இருக்கிறானே என்று அவன் மேல் பொறாமை கொள்ளவில்லை. மாறாக தேவன் தன்னை ஏற்ற நேரத்தில் ஆசீர்வதிப்பார் என்று நேர்மையாய் வாழ்ந்து வந்தார். நாட்கள் சென்றது. தீய குணம் கொண்ட ஆமானின் பதவி முடிவுக்கு வந்தது. மொர்தெகாய் ராஜ அரண்மனையில் உயர் பதவியை அடைந்தார். நீதிமொழிகள் 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்திலும் மொர்தெகாய் போல நேர்மையாய் நம் வாழும்போது தேவன் நிச்சயமாய் நம்மை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் என்னை உயர்த்துவீர் என்ற விசுவாசத்தை எனக்கு தருவீராக. உம்முடைய அன்பின் கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.